ஸோ இப்போ எலெக்ஷன் வந்துட்டுருக்குது, April 18th ஓட்டிங் ஆரம்பிக்குது. இப்படி இருக்கும்போது இப்போது என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து ஓட்டர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறையா டீட்டெயில்ஸ் வந்து வெளியே கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடியோ. இப்போ ஃபஸ்ட்டு எலெக்ஷன் கமிஷன் ECI.NIC.IN ஓகேவா? ஸோ இதில் போனீங்க அப்படின்னு சொல்லி இதான் எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட். உங்களுடைய நேம் வந்து ஓட்டர் லிஸ்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறதுக்கு இதில் இருந்து நீங்கள் தேடி பார்க்கலாம். ஸோ இதில் எப்படி தேடலாம் அப்படின்னா ரெண்டு வகையில் தேடலாம், ரெண்டு கேட்டகரியில் தேடலாம். ஒன்று வந்து எப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் போட்டு தேடுறது. இதில் வந்து உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஏஜு, இல்லைனா ஃபாதர் ஹஸ்பண்ட்ஸ் நேம், அதுக்கப்புறமா வந்து உங்களோட ஜெண்டர், அப்புறம் உங்களோட ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, அசம்பிளி, கான்ஸ்டியூன்சி என்ன அப்படிங்கிறதெல்லாம் போட்டுட்டு இங்கே கேப்சா கோட் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அப்படி வச்சு தேடலாம். இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு எபிக் நம்பர் இருக்குது, அதாவது ஓட்டர் ஐடியோட நம்பர் இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஷன் போகலாம். எபிக் நம்பர் போட்டிங்கன்னா ஈஸியாக தேடலாம் உங்களுக்கு. ஸோ எபிக் நம்பர் போட்டுட்டு ஸ்டேட்டோடைய இதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்புறமா ஒரு கோடு நீங்கள் ரோபோ இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ கோட் போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சர்ச் பண்ணலாம். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு கீழே வரும். இப்போ நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கீழே வரும் உங்களுக்கு உங்களுடைய நேமு, நீங்கள் இருக்கீங்க எந்த கான்ஸ்டுவன்சியில் இருக்கீங்க அப்படிங்கிறது, எங்கே போய் ஓட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். ஸோ அப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய நேம் வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்குன்னு. அடுத்தது உங்களுடைய தொகுதியில் யார் யார் வேட்பாளராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, இதே வெப்சைட்டில் ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் 2019 சொல்லியிருக்கா ஃப்ரண்ட்டில். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணால் இதில் அஃபிடவேட்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். இதில் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் இருக்குது, ஸ்டேட்டு உங்களுடைய எந்த ஸ்டேட்டோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நான் வந்து தமிழ்நாடு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எல்லா கான்ஸ்டுவன்சி டீட்டெயில்ஸ், எல்லா கான்ஸ்டுவன்சியும் காமிக்கும். இதில் உங்களுடைய கேண்டிடேட்ஸை நீங்கள் பார்க்குறதுக்கு எந்த கான்ஸ்டுவன்சியோ அந்த கான்ஸ்டுவன்சி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு திருவள்ளூர் அப்படின்னா இந்த கான்ஸ்டுவன்சியில் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காட்டும். இதில் அக்செப்டட் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதாவது ஃபைனலாக இப்போ கண்டஸ்டிங் கேண்டிடேட்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு இதில் பார்க்கலாம், இல்லை அக்செப்டடில் பார்க்கலாம். கண்டஸ்டிங் கேண்டிடேட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் யாரெல்லாம் அந்த தொகுதியில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போது இதில் எக்ஸாம்பிளுக்கு பகுஜன் சமாஜ் பார்ட்டி, அன்பு செழியன் இதோடைய அஃபிடவிட், இவங்களுடைய பற்றி டீட்டெயில்ஸ் வந்து அவங்க என்னென்ன தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க இதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு ஒரு PDF ஃபைல் வந்து லோட் ஆகும். இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியுதா? ஸோ என்ன இதில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எந்த கட்சியிலேருந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க ஏதாவது கேசஸ் இருந்ததா அவங்க மேலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் சொல்லும். இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம், இல்லைன்னு இருக்கலாம். அவங்களோட இன்கம் டீட்டெயில்ஸு, வருமானம், அப்புறம் வந்து எந்த வழக்கிலையாவது இருந்தால், அப்படி சப்போஸ் வழக்கில் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது என்னென்ன டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லியும் கொடுத்துருக்கோம். அதில் கேஸ் ஃபைல் ஆகி அவங்க இதில் இருந்தாங்களா, ஜெயிலில் இருந்தாங்களா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இதில் வரும். மேலும் இன்னும் கீழே வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க என்ன கல்வி இது பண்ணியிருக்காங்க, என்ன படிச்சிருக்காங்க, என்ன வேலை பார்த்துருக்காங்க. தனிநபர், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவருடைய தனிநபர் வந்து என்ன வேலைனா சுய தொழில் அப்படின்னு சொல்லியிருக்கு. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், என்ன மாதிரியான வேலை அப்படின்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் காட்டும். இதன் மூலமாக மேலும் உங்களுக்கு என்னென்னா இப்போ அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரும் அவங்களுடைய மெயில் ஐடி காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதன் மூலமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஏதாவது வேட்பாளர்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் கால் பண்ண முடியும். இப்படி ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய கேண்டிடேட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடலாம்.